வணக்கம். எங்கள் அம்மாச்சி சொல்லி கொடுத்தேன், தேங்காய் எண்ணெய் எப்படி காய்ச்சறது, முடி வளரக்கூடியது, இந்த மாதிரி வாங்கும்போது நம்ம கடையிலேயே வாங்க வேண்டாம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், முடி நல்லா கருக்கருன்னு வளரும். இது எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். அதுக்கு நம்ம தேவையானது, நான் 1 கிலோ தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான். அதுக்கு கூட கலக்கிறதுக்கு நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் வந்து நம்ம 3 ஸ்பூன் கலக்க போகிறோம். அதோட கருவேப்பிலை 1 கைப்பிடி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்க தேங்காய் எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி 1 கைப்பிடி மருதாணி இலை, ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலை, ஆவாரம் பூ, கரிசலாங்கண்ணி இலைகளை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெட்டி வேறு, நன்னாரி வேறு, அதை எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் 2 ஸ்பூனு, செம்பருத்தி பொடி இல்லைன்னா இலைகளாக கிடச்சாவும் அந்த அதாவது பூக்களை கிடச்சா அதை அப்படியே சேர்த்து நம்ம காய்ச்சிக்கலாம். எனக்கு பூக்கள் இல்லாதால நான் இப்போ பொடி கடையில் வாங்கியிருக்கேன். அதே போல் நெல்லிக்காய் பொடி, அதுவும் உங்களுக்கு 1-2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் நன்னாரி வேறு. இப்போ வாங்க எப்படி காய்ச்சிருதுன்னு பார்க்கலாம். எண்ணெயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் வந்து 1-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டாச்சு. இப்போ நம்ம காயவே விடக்கூடாது, சிம்மில் தான் இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது மருதாணி இலை. நமக்கு வெயில் இருந்தால் இந்த காய்ச்ச வேண்டிய இதுவே இல்லை. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து காய்ச்சிறேன். காய்ச்சவும் செய்யலாம், வெயிலில் வச்சா இன்னும் பெஸ்ட்டு. உங்களுக்கு நல்ல சத்துக்கள் வந்து அந்த எசன்ஸ் வந்து அதில் இறங்கியிருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலையும் நம்ம மருதாணியும் சேர்த்துட்டோம். இப்போ ஆவாரம் பூ விதைகள், மற்ற விதைகள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருவோம். காய்ச்சறத விட வெயில் பெஸ்ட்டுங்க. நல்லா சிம்மில் வச்சு திகுதுகுன்னு காய விடக்கூடாது, மெதுவாக தான் அது வந்து ஏறணும். அடுத்தது செம்பருத்தி பொடி, செம்பருத்தி இலை பொடி, அப்புறம் நெல்லிக்காய் பொடி. இது மாதிரி காய்ச்சி பாருங்களேன். கண்டிப்பாக முடி கொட்டுறவங்களுக்கு கூட கொஞ்ச நாளுக்கு வந்து அப்படியே தேய்க்க தேய்க்க லைட்டாக கொட்ட ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் படிப்படிப்படியாக குறைஞ்சிரும். இது நம்ம பாட்டிங்க வந்து வழிமுறையாக செய்கிறது. எங்கள் பாட்டி வந்து கிராமத்தில் இதெல்லாம் பறித்து வச்சு தான் அவங்க காய்ச்சி கொடுப்பாங்க. வருஷத்துக்கு 1 முறை தென்னை மரத்தில் தேங்காய் பறித்து அதை வந்து பதப்படுத்தி எடுத்து ஆட்டி அதில் வந்து இதெல்லாம் சேர்த்து அவங்க காய்ச்சி கொடுக்கும்போது ரொம்ப வந்து தலைமுடி கொட்டாதுங்க, நல்ல கரு கருன்னு இருக்கும். இளநரைகளை கூட இது தடுக்கும். ஏன்னா கரிசலாங்கண்ணியெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக இளநரையே தடுக்கும். மருதாணி இலைகளும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கோம், பொடி சேர்க்கலை. இது மெதுவாக சூடேறிட்டோங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை மட்டும் தடவிட்டு வாங்கலாம், கண்டிப்பாக வந்து முடி வளருங்க. நாங்கள் எல்லாமே பயன்படுத்திட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். வழிமுறையாக எங்கள் வீட்டில் இப்படி தான் காய்ச்சி கொடுப்பாங்க எங்கள் அம்மா. அடுத்தது நம்ம வெந்தயம். இப்போ நம்ம இதெல்லாம் கலந்துட்டோம் இல்லைங்களா, இதை அப்படியே நம்ம வந்து வெயிலில் வச்சிடலாம். வெயிலில் வச்சு 1-2 நாளுக்கு வச்சிட்டிங்கன்னா நல்லா மேலே வந்து எண்ணெய் மிதந்து ரெட்டிஷாக வரும், கீழே வந்து பொருட்கள் தங்கிடும். அப்புறம் 1 வாரம் இப்படியே வச்சுடுங்க, ஓரமாக டிஸ்டர்ப் பண்ணாமல். அதுக்கு மேற்பட்டு நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்து யூஸ் பண்ணலாம். சில டைம் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து வடைகளாக நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வடைகளாக தட்டி வெயிலில் காய வச்சு எடுத்துப்பாங்க. அதை வடைகளை வந்து இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுருவாங்க. போட்டு அதை ஊற வச்சு எடுத்து தேய்க்கும்போது நமக்கு இன்னும் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடிகளாக நம்ம காய்ச்ச தேவையில்லை, வடைகளாக வந்து இதில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது காயவே வைக்க வேண்டாம், நம்ம நான் சொல்கிற மாதிரி வெயிலில் வச்சு எடுக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் சூடு படுத்துகிறேன் பாருங்க. கருவேப்பிலை இலை, நம்ம போட்ட மருதாணி இலை எல்லாமே சுருண்டு கலர் வந்து உங்களுக்கு ரெட்டிஷாக மாறிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு, நன்னாரி வேறு போடுறேன். இதை நீங்கள் வந்து வெட்டி வேற கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதை வடிகட்டி எடுக்கிறோம் இல்லைங்களா, அதைகளும் நம்ம வந்து வடைகளாக நல்லா 1-2 அரைச்சி வடைகளாக தட்டி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம்.
வேணும்போது இந்த தேங்காய் எண்ணெய் போடும்போது நம்ம போட்டுக்கலாம். மிச்சமாகறதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இப்படி காய்ச்சவே தேவையில்லை. இப்போ இந்த சூடு இந்த எண்ணெய்க்கு போதுங்க. இதை எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடுத்து. இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எல்லாமே சுருண்டு வந்தாச்சு. நம்ம திகு திகுன்னு எரிச்சோம்னா இலைகள் வந்து கருகிரும், தேங்காயினா வாடை நல்லா இருக்காது. இதே மாதிரி நீங்கள் பெண் குழந்தைகளுக்கும் சரி ஆண் குழந்தைகளுக்கும் மட்டும் காய்ச்சி கொடுங்க. இந்த வழுக்கை எல்லாமே வராதுங்க இதில். இப்போது அடுப்பை நம்ம அணைச்சிருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இருக்கட்டும். பாருங்கள் இப்போ சூப்பராக நல்ல வளமையான முடி வளர்த்துக்குரிய தேங்காயினை ரெடி ஆகிடுது. இது நல்லா வந்து ஒரு 3-4 நாளைக்கு வெயிலில் வைக்கலாம். மூடி போட்டு வெயிலில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மருதாணி எல்லாருக்கும் கிடைக்குங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. தோட்டம் வச்சுருக்கவங்க நம்ம பறிச்சிக்கலாம். மருதாணி இலைகள், கருவேப்பிலை இலைகள், செம்பருத்தி பூ, இது எல்லாத்தையுமே சேர்த்து இது பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள் இப்போ நல்ல கலரை கொடுத்துருங்க. கலரை கொடுத்துட்டு எண்ணெயை வந்து ஒரு 3-4 வச்சுருந்துட்டு வெயிலில் வச்சுருந்துட்டு வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் இதுவாகட்டும்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சூப்பராக தேங்காய் எண்ணெய் நம்ம காய்ச்சிட்டோம். இது நல்லா ஆற வச்சு 3 நாள் ஆற வச்சு மேலே வந்து மிதக்கும், கீழே வந்து தங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக யூப்பே எடுத்து பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள் ரொம்ப அழகாக உங்களுக்கு ரெட்டிஷ் கலர்லேயும் இருக்குது. உங்களுக்கு போக போக இன்னும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முடி நல்லா வளருங்க. முடி கொட்டுற பிரச்சனையும் படிப்படியாக உங்களுக்கு குறையும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.